மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பொதுக்காலம் 27 வாரம் அக்டோபர் மாதம் 8 தேதி வியாழக்கிழமை. கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்குமென்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்குமென்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்குமென்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார் பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிரான் 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே ஆகமங்கள் 56 ஐயம் இன்றைய நற்செய்தி வாசகம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைத்திரு வசனங்கள் 5-13 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, உங்களில் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டு இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் பாந்தவர்களே, இறை வேண்டலின் ஒரு முக்கியமான அம்சம் நமக்கும் பிறருக்கும் தேவையானவற்றை கேட்டுப் பெறுவதாகும். தேவைக்காக மன்றாடும் பொழுது
நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இறைவனின் தாராளத்தை நமக்கு உணர்த்தி நிற்கின்றன. வேண்டுதல் ஜெபத்தில் நாம் என்ன கேட்கின்றோம் என்பது குறித்தும், யாரிடம் கேட்கின்றோம் என்பது குறித்தும் ஓர் தெளிவான பார்வை நமக்கு வேண்டும். கேட்கின்ற காரியங்களில் உறுதியும், நாம் கேட்பதற்கு முன்னமே நமக்கு தேவையானவற்றை நமக்கு தரவல்லவராக இறைவன் இருக்கின்றார் என்ற உறுதியும் நமது வேண்டுதல்களை சாத்தியப்படுத்துகின்றன. கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்பதை விட நமக்கு நலமானதை தந்து நமது நியாயமான தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவராக இறைவன் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்கின்றோம். மீனை கேட்டால் பாம்பை கொடுக்காத தந்தை தன் பிள்ளை தேளை கேட்டால் முட்டையை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நமது தொடர்ச்சியான வேண்டுதல் நாம் பெறவிருக்கும் கொடையின் அவசியத்தையும் அதன் இன்றியமையாமையும் நாம் உணர நமக்கு உதவுகின்றது. சிறந்த கொடைகளை நமக்கு வழங்க இருக்கும் இறை தந்தையின் விருப்பத்திற்கு நம்மை முழுமையாக கையளித்து அவரது ஆசிரையும் அருட்கொடைகளையும் அபரிமிதமாக பெறுவோம். மன்றாடுவோமாக. நலன்கள் அனைத்திற்கும் காரணரான இறைவா, எங்களது தேவைகளையும் உளக்கிடைக்கைகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் எழுப்பும் வேண்டுதல்கள் உம்மிடம் வருவனவாக. முக்காலமும் அறிந்த நீர் எக்காலத்தில் எது எங்களுக்கு தேவையோ அதை நாங்கள் நிறைவாக பெற்றிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மண்டாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து அர்ச்சித்து அருட்கொடைகளை வழங்கி நலன்களால் நம்மை நிரப்புவாராக. ஆமென்.